கேவி பாலு காட்டு புத்தூர் வான்கோழி பண்ணையாளர். இப்ப இங்க விவசாய கண்காட்சி நடக்குது. எந்த இடத்துல நடக்குது? நாமக்கல் கொங்கு திருமண மண்டபத்துல. எதுக்கு இதெல்லாம் நடத்துறாங்கன்னா, அந்த காலத்திலயே பழமொழி சொல்லி வச்சாங்க, முழுதேவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு. அது சாயம் விவசாயம் போச்சு, விவசாயம் விழுத்து போச்சு. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி, இந்த நவீன தொழில்நுட்பம் பிளஸ் செலவு இல்லாத விவசாயம் இன்னைக்கு கூலிக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல. விவசாயின்னு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். விவசாயிக்கும் போது விலையும் இல்ல, விலையும் இல்ல, விலையில்லாத போ, விலையில்லாதுங்கிறது ரெண்டாவது விஷயம், பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த மாதிரி சூழ்நிலை விவசாயம் அப்படின்னால இனிமேல் வருங்காலத்தில் உழவு சின்னதாக இருந்தாலும் சின்ன இடத்த வச்சு பெரிய விவசாயம் பண்ணுற மாதிரி, அதிக உற்பத்தி பண்ணுற மாதிரி தொழில்நுட்பம்லாம் கருவியை வச்சு செஞ்சால் மட்டும்தான் வேலைக்காகும். இல்லாட்டி சாயம் விவசாயம் இழுத்து போயிடும். அதனால் இனிமேல் தான் இது மாதிரி நவீன தொழில்நுட்பத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விவசாய பெருங்குடி மக்கள்லாம் வாங்க, இந்த மாதிரி கண்காட்சியில் வந்து பாருங்கள், தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ரெண்டாவது, விவசாயங்கிறது உடம்புனா கால்நடை வளர்ப்புங்கிறது உயிர். இன்னைக்கு உயிர் இல்லாத விவசாயம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் கால்நடை வளர்ப்பு இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எச்சங்கள் இயற்கை உரமாக மண்ணுக்கு கிடைக்கும். பூச்சி விரட்டியிலேருந்து பஞ்சகவியாவிலேருந்து மற்றபடி ஆட்டு ஊட்டம் இது மறுபடியும் பால் உப பொருள்கள் பால்லேருந்து கிடைக்கக்கூடிய எது வேணால் கிடைக்கலாம். இன்னைக்கு வறட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா மாவட்டங்களில் வருமானம் இல்லாத போது ஆடு விற்று குழப்பம் நடத்தவங்க இருக்காங்க, மாட்டை விற்று கல்யாணம் செஞ்சவங்க கருமாதி செஞ்சவங்க இருக்காங்க. அது அப்போ அப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால இருந்தாலும் நம்மளுடைய அவசர ஆத்திரத்துக்கு ஒரு செலவு மாற்றினோம்னா நம்ம ஒரு கால்நடையை வளர்த்தோம்னா அதை கொண்டு வித்து சந்தையில கொண்டு போய் வித்துட்டு காசு பண்ணி பார்க்கலாம். விவசாயிகளை இதெல்லாம் வளர்க்காத காரணத்தான் கொண்டாட்டி கழுத்து ஊத்து பார்த்துட்டு காதை ஊத்து பார்த்துட்டு கலட்டு நவைய கொண்டு போய் வைக்கிறேன் ஆட இந்த கவர்மெண்ட் வந்த அசலத்திலும் அந்த கவர்மெண்ட் வந்த வட்டியத்திலும் மொத்தத்துல நம்ம நாங்கள் நம்ம கிட்ட திரும்ப வந்துடும் அப்படிங்கிற நிலைமைக்கு விவசாயம் வந்துட்டாங்க. ஆடு கோழி மாடு வளர்த்தல எனி டைம் ஏடிஎம் நடமாடும் ஏடிஎம். அதனால உயிர் முக்கியம், அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். உயிர் கால்நடை உடம்பு விவசாயம் ரெண்டும் இணைஞ்சாதான் வாழ்வும் சிறக்கும் நலமாகவும் இருக்கும், இந்தியாவும் பொருளாதாரத்தில் முன்னேறும். அதாவது அந்த காலத்திலேயே ஒரு நுணுக்கமாக அவையா சொல்லி வச்சாங்க, அதாவது வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். கோன்னா அரசு. எப்போ ஒரு அரசு தலை சிறந்த அரசா செல்வ செழிப்பா பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வரும்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான். இன்னைக்கு இதை இந்த அடிப்படை உண்மையே தெரியாமையா மழையை குடைஞ்சி ஏலியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் விட்டுப்பட்டு விவசாயத்துக்கு மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் சரி இணைஞ்சு கொஞ்சம் கை கொடுத்தா உரிய விலையும் கொடுத்தா கால்நடை வளர்க்கும் சிறக்கும் விவசாயமும் சிறக்கும். அதனால வாங்க, விவசாய பெருமக்கள்லாம் வந்து பாருங்க, பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். வான்கோழி பண்ணையாளர் 694-43-53-02. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.